I'm missing the wickets. கிரிக்கெட் ஆர்வலர்களே, வெல்கம் டு விக்கெட்ஸ் மிஸ்ஸிங். நம்ம விக்கெட்ஸ் மிஸ்ஸிங் சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எக்ஸ்ட்ரா பவுன்ஸோட எபிசோட் 2. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கிறவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம எபிசோட் 2ல யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம இந்தியாவோட முன்னாள் ஓப்பனிங் பேட்ஸ்மேனான வசீம் ஜாஃபரை பத்தி தான் பார்க்க போறோம். வசீம் ஜாஃபர் எப்போ வந்து கிரிக்கெட்டிங் ஃபீல்டுக்குள்ளே வராரு? 1996 அவர் ரஞ்சி டிராஃபிக்குள்ளே வராரு. அவர் வந்து செகண்ட் மேட்ச்லேயே சௌராஷ்டிராக்கு அகெயின்ஸ்டா 314 ரன்ஸ் அடிக்கிறாரு. அவர் விளாண்டது வந்து மும்பை டீமுக்காக தான். அவரோட மோஸ்ட் ஆஃப் த கரியரில் பார்த்தீங்கன்னா அவர் விளாண்டது வந்து மும்பைக்காக தான். அதுக்கப்புறம் அவர் ரஞ்சியில் வந்து ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. கண்டினியூஸாக ஒரு 5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட்டாக 1996 ஆரம்பித்து 2000 வரைக்கும் பயங்கரமாக விளாண்டுட்டு இருக்காரு. மும்பையோட ரஞ்சி டிராஃபி டைட்டிலுக்கும் வந்து பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காரு. அதுக்கப்புறம் இந்தியன் செலக்டர்ஸ் கண்ணில் பட்டு இந்தியன் டீமுக்குள்ளே வர்றாரு. இந்தியன் டீமுக்குள்ளே வந்தோடனே 2000 சவுத் ஆப்பிரிக்கா இங்கே வராங்க. அந்த ஹோம் சீரீஸில் தான் வந்து அவர் டெபியூ ஆகிறாரு. ஆனால் அவர் டெபியூ ஆகும்போது அப்போதைக்கு சவுத் ஆப்பிரிக்காவில் ரெண்டு அதிவேக பந்து வீச்சாளரான ஷவன் பொல்லாக்கும் நம்ம ஆலன் டொனால்டும் போட்ட பந்தில் வந்து அவர் ரொம்ப திணறி 46 ரன் மட்டும்தான் அவரால் ரெண்டு டெஸ்ட்லேயே அடிக்க முடிஞ்சு. அதனால் என்ன பண்ணுறாங்க, இமீடியட்டாக அவர் வந்து ட்ராப் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் ரஞ்சி டிராஃபி போகிறார். ரஞ்சி டிராஃபி போயிட்டு அவர் ப்ரூவ் பண்ணுறாரு. 2001 ஆரம்பித்து 2005 வரைக்கும் கண்டினியூஸாக ரஞ்சி டிராஃபியில் திரும்பவும் கன்சிஸ்டன்ட். திரும்பவும் செலக்டர்ஸ்க்கு ஓகே, இவர்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குது, திரும்பவும் நம்ம உள்ள தூக்கி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வசீம் ஜாஃபர் வந்து உள்ளே எடுக்கிறாங்க. 2005 பாகிஸ்தானுக்கு அகெயின்ஸ்டாக அப்பயும் பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப இந்தியா டீமுக்குள்ள வராரு. திரும்ப அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அவரோட லைஃப்ல. திரும்ப பார்த்தீங்கன்னா சரியா பெர்ஃபார்ம் பண்ணல, திரும்ப ரன் வந்து ரொம்ப கம்மியாக அடிக்கிறாரு, அப்புறம் திரும்ப ட்ரா பண்றாங்க. சரி ஓகே, இவர் அகெய்ன் அடுத்த ரஞ்சி போறாரு. போயிட்டு பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்றாரு. அந்த 1 இயர்ல பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு 1000 ரன்ஸ் அடிச்சு செலக்டர்ஸோட திரும்பவும் கவனத்தை வந்து ஈர்க்கிறாரு. அதுக்கப்புறம் செலக்டர்ஸ் கண்ணில் பட்டு இங்கிலாந்து இங்க வந்து சீரியஸ் வந்திருந்தப்ப அந்த சீரியஸ்க்காக அவரை திரும்ப ஓப்பனராக எடுக்கிறாங்க. அந்த டெஸ்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஒரு ரெண்டு கன்சிஸ்டண்டாக ஒரு 50 அடிச்சு செலக்டர்ஸோட மனசை வந்து ஓரளவுக்கு திருப்தி செஞ்சிட்டாரு. அதுக்கப்புறம் வெஸ்ட் இண்டீஸ் டூர் போறாங்க. அந்த வெஸ்ட் இண்டீஸ் டூர்ல பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டிகோவில் நடக்கிற மேட்ச்ல ஒரு டபுள் செஞ்சுரி அடிக்கிறாரு. 500 மினிட்ஸ் நிற்கிறாரு. அப்போ தான் அவரோட எந்த அளவுக்கு உண்டான இம்பாக்டான பேட்ஸ்மனுங்கிறத ப்ரூவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுலேருந்து இந்தியன் டீம்ல 2006, 2007, 2008 இந்த 3 வருஷம் வந்து இந்தியன் டீமில் கண்டினியூஸாக ஓப்பனிங் பேட்ஸ்மனாக இருக்காரு. அதுலேயும் முக்கியமாக சொல்ல போனோம் அப்படின்னா 2007 நடந்த பாகிஸ்தானுக்கு எதிரான மேட்ச்சு ஈடன் கார்டன்ஸில் நடக்குது, அதுலேயுமே வந்து ஒரு டபுள் செஞ்சுரி அடிக்கிறார். 2008 அப்புறமா அவர் லைஃப்பில் திரும்பவும் ஸ்ட்ரகிள் ஆகிறார். ஸ்ட்ரகிள் ஆகி திரும்பவும் கன்சிஸ்டண்டாக புவர் பெர்ஃபார்மன்ஸ் இன் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட். அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுறாங்க, செலக்டர்ஸ் அவரத்துக்கு வெளில வச்சிடறாங்க. இதை மாதிரி ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், ஃபஸ்ட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி திரும்பவும் வெளியில் போய் பெர்ஃபார்ம் பண்ணி வெளியில் போய், இந்த மாதிரி ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் எல்லாருமே வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு மனசை விட்டுருவோம், நம்மளுக்கெல்லாம் வந்து ஒரு என்னடா இது வாழ்க்கை அப்படின்னு போயிடும். அவர் அதெல்லாம் நினைக்கவே இல்லைங்க. 2010 அகெயின் கண்டினியூ பண்ணுறாரு. மும்பைக்காக ரஞ்சி டிராஃபி, திரும்பவும் ரஞ்சி சீசன் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனால் செலக்டர்ஸ் கண்ணில் வந்து படல, ஏன்னா அதுக்கப்புறம் வந்து ட்ரெண்டு மாறிடுச்சு. ஸோ ஓடிஐ வந்துருச்சு, T20 வந்துருச்சு. ஸோ எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, சட்டீஸ்வர் புஜாரா இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் உள்ளே வர ஆரம்பித்தோன்னே சரி ஓகே, இதை இவரை விட நல்ல பிளேயர்ஸ்லாம் வந்து நிறைய பேர் வர ஆரம்பிச்சதுனால செலக்டர்ஸ்க்கு ஓகே போதும், இதுக்கு மேலே வந்து நம்ம வசீம் ஜாஃபருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்க வேணாம் அப்படிங்கிற ஒரு கால சூழலுக்கு வந்து தள்ளப்படுறாரு. அதுக்கப்புறமும் அவர் விடவே இல்லைங்க, விடாமுயற்சி தாங்க இந்த இடத்துல நான் சொல்ல வருது. 2010 2015 வரைக்கும் திரும்பவும் மும்பைக்காக ரஞ்சி டிராஃபியில் ஆடிக்கிட்டே இருக்காரு. 2015 என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மும்பை டீம்லேருந்து ஒரு சில காரணங்களுக்காக விதர்பா அந்த ரஞ்சி டீமுக்கு 2015 மூவ் ஆகிறார். அங்கே 2015 மூவ் ஆகி 2017-18 பார்த்துங்க அவரோட கான்ட்ரிபியூஷன் பாருங்க. 17-18 மட்டும் அவர் தான் டாப் ஸ்கோரர், ஒன் ஆஃப் த டாப் ஸ்கோரர். ஸோ ஒரு சில இதில் வந்து அவரோட நல்லா விளாண்டவங்களாம் இருக்காங்க, ஆனால் அவரோட கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருந்து 2 சீசன்ஸ் கண்டினியூஸாக வந்து விதர்பாக்க வின் பண்ணி கொடுக்குறாரு. அப்போ அவரோட ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா 38-39, க்ளோஸ் டு 40. 40 இயர்ஸ் ஆஃப் ஏஜில் வந்து அவரோட லாஸ்ட் ரஞ்சி சீசன் விளாடுறாரு. அவர் கரியர் எப்போ ஆரம்பிக்கிறாரு, 1994 ஆரம்பித்து 2020
அதாவது 2019-20 வரைக்கும் விளாடுறது, 25 இயர்ஸ். அவரோட 15 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் எவ்வளோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸை சந்திச்சிருக்காரு. ஒரு டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் உங்களுக்குலாம் தெரியுமான்னு தெரில, ஹீ இஸ் த ஹையஸ்ட் ரன் கெட்டர் இன் ரஞ்சி ட்ராஃபி, க்ளோஸ் டு 12,000 ரன்ஸ். 12,000 ரன்ஸ் கிராஸ் பண்ணாரான்னு தெரியல, க்ளோஸ் டு 12,000 ரன்ஸ். அமோல் முஜும்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேயர் இருக்காரு, அவரை வந்து சர்பாசிங் பண்ணாரு. அதை பத்தி நம்ம வந்து இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அதுக்கப்புறம் மோஸ்ட் ஹண்ட்ரட்ஸ், 40 ஹண்ட்ரட்ஸ் அண்ட் மோஸ்ட் 50ஸ், 89 50ஸ் அடிச்சிருக்காரு. அப்புறம் 200+ கேச்சஸ் பிடிச்சிருக்காரு. வின் பாருங்க, 74 total wins இன் ரஞ்சி ட்ராஃபி. ஸோ இத்த மாதிரி ஒரு இம்பாக்டை ரஞ்சி ட்ராஃபியில் கிரியேட் பண்ண ஒரு பிளேயரு அவரோட இன்டர்நேஷனல் கிரியரில் பெரிய அளவுக்கு வர முடியல. அப்படி இருந்துமே அவர் பாருங்கள், அவரோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ப்ளஸ் அவரோட விடாமுயற்சி, இது ரெண்டும் தான் அவரை 25 வருஷம் இந்த கிரிக்கெட்டிங் ஃபீல்டில் இருக்க வச்சிருக்கு. அவர் 2020 இயர்லி தான் வந்து அவர் ரிட்டையர் ஆனார். அவர் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமும் பாருங்கள் இந்த கிரிக்கெட்டிங் ஃபீல்டுக்கு தான் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்கு. பங்களாதேஷ் நேஷனல் கிரிக்கெட் டீமோட கோச்சாக ஃபஸ்ட்டு செலக்ட் ஆனார். அதுக்கப்புறம் நம்ம தெரியும் கிங்ஸ் இலவன் பஞ்சாபோட பேட்டிங் கோச்சாக செலக்ட் ஆனார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட் டீம் ஒரு கான்ட்ரவர்சி கூட வந்துச்சு, அதை பற்றி நம்ம பேச வேணாம். அந்த உத்தரகாண்ட் டீமோட கோச்சாக இருந்தார். இப்போ ரீசெண்டாக ஒரிசா டீமோட கோச்சாக ரஞ்சி ட்ராஃபியில் இருக்கார். த்ரூ அவுட் த கெரியர் விளாண்டதுக்கு அப்புறமும் கூட அவரோட சர்வீஸை வந்து இந்த கிரிக்கெட்டுக்கே கொடுத்துருங்கன்னு நினைக்கிறாரு. இந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் எபிசோட் 2ல இப்படி ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்த வசீம் ஜாஃபரை பற்றி பேசுனதில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இதை போல சுவாரஸ்யமான வீடியோஸை நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா, எங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்தா வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் விக்கெட்ஸ் மிஸ்ஸிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய் ஃப்ரம் விக்கெட்ஸ் மிஸ்ஸிங்.